சந்திரயான் 3 வெற்றியின் மூலம் உலகத்தின் பார்வையை இந்தியா பக்கம் திரும்பி பார்க்க வைத்திருக்கும் இஸ்ரோ அடுத்ததாக பெண் ரோபோவை விண்வெளிக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளது. இது பற்றி முழுமையாக இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தை செயல்படுத்த இஸ்ரோ தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் 3 பேர் விண்வெளிக்கு அனுப்பப்பட உள்ளனர். பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் 3 நாட்கள் விண்வெளியில் இவர்கள் ஆய்வு செய்வார்கள். பின்னர் மீண்டும் பூமிக்கு அழைத்து வரப்படுவார்கள். ககன்யான் திட்டத்தில் மனித பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது. இதை உறுதி செய்வதற்காக பொறியியல் அமைப்புகள் மற்றும் மனித மைய அமைப்புகளை உள்ளடக்கிய பல்வேறு புதிய தொழில்நுட்பங்கள் உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்படுகின்றன. LVM-3 HLVM-3 ராக்கெட் மூலம் இஸ்ரோவின் ககன்யான் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. பெங்களூருவில் நிறுவப்பட்ட விண்வெளி வீரர் பயிற்சி மையத்தில் வகுப்பறை பயிற்சி, உடல் தகுதி பயிற்சி, சிமுலேட்டர் பயிற்சி மற்றும் விமான உடை பயிற்சி ஆகியவை வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது சுற்றுப்பாதை தொகுதி தயாரிப்பு முடிந்து ககன்யான் ஏவுதளத்தை மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் இந்தியாவின் முதல் மனித விண்வெளி பயணமான ககன்யான் திட்டத்தில் 2வது சோதனையில் வயோமித்ரா என்ற பெண் ரோபோவை விண்வெளிக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முதல் மனித உருவம் கொண்ட ரோபோவால் விண்வெளி ஆராய்ச்சியாளர்களை அடையாளம் காணவும் அவர்களுடன் உரையாடவும் அவர்கள் கேள்விக்கு பதிலளிக்கவும் முடியும். மேலும் ஆராய்ச்சியாளர்கள் செய்யும் வேலைகளான சுவிட்ச் பேனல் ஆபரேஷன், என்விரான்மெண்டல் கண்ட்ரோல் அண்ட் லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் வேலைகள், உஷார்படுத்தும் வேலை போன்ற பல வேலைகளை செய்ய முடியும். இவை தவிர விண்வெளிக்கு பயணிக்கும் ஒரு சக பயணியாகவும் இருக்க முடியும். The prototype of the half humanoid being made for the first unmanned Gaganyaan mission. I can monitor crew module parameters, alert you, and perform life support operations. I can mimic all crew activities like switch panel operations, ECLSS functions, etc. I can also be your companion, can converse with the astronauts, recognize them, and can also respond to their queries. மனிதர்கள் செய்வதை திரும்ப செய்யக்கூடிய இந்த ரோபோவுக்கு கால்கள் இல்லை என்பதால் இதனால் முன்புறத்திலும் பக்கவாட்டிலும் மட்டுமே சாய்ந்து வேலைகளை செய்ய முடியும். அதனால் வயோமித்ராவை பொறுத்தவரை இது ஒரு ஹாஃப் ஹியூமனாய்டு ரோபோ என்கிறார்கள். இது குறித்து பேசிய மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங், கொரோனா நோய் தொற்று காரணமாக ககன்யான் திட்டம் தாமதமானது. இப்போது நாங்கள் அக்டோபர் 1வது அல்லது 2வது வாரத்தில் முதல் சோதனை பயணத்தை செய்ய திட்டமிட்டுள்ளோம். விண்வெளிக்கு வீரர்களை அனுப்புவதைப் போல அவர்களை திரும்ப கொண்டு வருவதும் முக்கியம் என்று கூறினார். மேலும் 2வது சோதனையில் பெண் ரோபோவான வயோமித்ராவை விண்வெளிக்கு அனுப்ப இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. இது மனிதனின் அனைத்து செயல்பாடுகளையும் பிரதிபலிக்கும் வண்ணம் இருக்கும். இந்த திட்டம் வெற்றிகரமாக நடந்தால் நாம் அனைவரையும் தாண்டி முன்னோக்கி செல்லலாம் என்று அமைச்சர் கூறினார். மனிதர்களை விண்வெளிக்கு கொண்டு செல்லும் இந்த பயணம் வெற்றி பெற்றால் அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகளுடன் இணைந்து மனித விண்வெளி பயணத்தை தொடங்கும் திறன் கொண்ட உலகின் 4வது நாடாக இந்தியா விளங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.